லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருப்பூரில் உள்ள காப்பகத்தில் 3 குழந்தைகள் இறந்தமைக்கான காரணம் உடற்கூற்றாய்வுக்கு பின்பே தெரிய வரும் என அம்மாவட்ட ஆட்சியர் வினீத் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் 3 குழந்தைகள் உயிரிழப்புக்கான காரணம் உரிய பரிசோதனைகளுக்கு பின்பே தெரிய வரும் என மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்திருக்கிறார். செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறீர்கள். கெட்டுப்போன உணவே காரணம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் ஆட்சியரின் இந்த விளக்கம் கூடுதலாக என்னென்ன தகவல்களை தந்திருக்கிறது? வெங்கட், அதாவது திருப்பூர் பூண்டி பகுதியில் உள்ள அந்த ஆதரவற்ற இல்லத்தில் நேற்று இரவு ரசம் சாதம் சாப்பிட்டதாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதை சாப்பிட்ட 14 சிறுவர்களுக்கு மயக்கம், வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை நேரடியாக பார்த்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அதாவது 3 சிறுவர்கள் தற்போது இறந்துள்ள நிலையில் 11 பேர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நேற்று ரசம் சாதம் சாப்பிட்டது, அதற்கு பிறகுதான் இது போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு 3 சிறுவர்கள் இறந்திருக்கிறார்கள். இன்று காலை சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார்கள். அந்த உணவினை பரிசோதனைக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்களின் சிறுநீர் மலம் உள்ளிட்ட ஆகியவற்றையும் பரிசோதனைக்கு அனுப்பி அதற்கான முடிவு வந்த பிறகு அதற்கான மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறுவர்கள் அந்த பரிசோதனை முடிவு வந்த பிறகு சிறுவர்கள் எவ்வாறு இறந்தார்கள் என்பது குறித்து தெளிவான அறிக்கை கிடைக்கும் எனவும் மாவட்ட ஆட்சியர் வினீத் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து சுதீஷ் ஒரே ஒரு நொடி ஆட்சியரின் விளக்கத்தை நாம் பார்த்து விடலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயதாக நமக்கு தகவல் வந்துள்ளது. ஆனால் சீரியஸ் ஆன பிறகு இப்போதைக்கு GHலேக்கு வந்து தனியாக ஒரு வார்டு ஒதுக்கப்பட்டு அங்கே இப்போ சிகிச்சை பெற்று வருது. அதே 3 பேர் ICUல இப்போதைக்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதை பற்றி விரிவாக காவல்துறையும் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டிலிருந்தும் வருவாய்த்துறை இப்போதைக்கு விசாரணை பண்ணி வந்துள்ளோம். சார், இப்போதைக்கு எங்களுக்கு வந்த தகவல் படி அந்த எப்போதைக்கு அந்த வாமிட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிடும், உடனே அவங்க தனியார் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியதாக தகவல் வருது. இப்போதைக்கு நமக்கு 3 குழந்தைகள் இறந்ததாக உள்ளது. 11 பேர் இங்கே சிகிச்சை பெற்றிருக்கு. அது விசாரிச்சு வருது, அதில் நடவடிக்கைகள் எடுத்துடுவாங்க. அதுதானே, அதுல நம்ம இப்போதைக்கு ஃபுட் பாய்சனிங் என்ன சஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ளது நம்ம மெடிக்கலில் பார்த்த வரைக்கும், அதில் டீட்டெயில்ஸோட நம்ம டெஸ்டிங்க்கு அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால அனைத்து டெஸ்ட்டுக்குமே நம்ம இங்கே GHலிருந்து சாம்பிள்ஸ் அனுப்பிட்டுள்ளது. வேற ஏதாவது பாய்சனிங் கூட இருந்தாலோ இல்லையோ என்றது பார்க்கறதுக்கும் நம்ம சாம்பிள்ஸ் இப்போ அனுப்பப்பட்டோம். இல்லை, அவங்க ரசம் சார்ந்த ஒரு சாதம் மாதிரி கொடுத்துருக்கா தகவல் கொடுத்துருக்கு. இப்போ சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க டெஸ்டிங்க. இதில் இது ரெக்கக்னைஸ்டான ஒரு ஆர்ஃபனேஜில் நடந்திருக்கு. அவங்க ஃபுட் பாய்சனிங் இன்னும் தெரிய வருகிறது. உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயதாக நமக்கு தகவல் வந்துள்ளது. ஆனால் சீரியஸ் ஆன பிறகு இப்போதைக்கு GHலேக்கு வந்து தனியாக ஒரு வார்டு ஒதுக்கப்பட்டு அங்கே இப்போ சிகிச்சை பெற்று வருது. அதில் 3 பேர் ICUல இப்போதைக்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினீத் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். சிகிச்சையும் விசாரணையும் 2 தரப்புகளிலும் ஒரு சேர சென்று கொண்டிருக்கின்றன. மொத்தம் 14 சிறுவர்கள், 3 இறந்துவிட்டனர். மீதி உள்ள 11 பேரில் 8 பேரின் நிலை ஆறுதல் தருவதாக உள்ளது. 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.